வணக்கம் மக்களே, ஹகுனா மடாட்டா. எல்லாரும் நல்லமா இருக்கீங்கன்னு நம்புறோம். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா சானிடைசர்லாம் போட்டு தொடச்சு வச்சிருக்கேன். இந்த மனுஷ மூளை இருக்கே, இதில் நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கும், நிறைய யோசிக்கும், நிறைய திறமைகளை வெளிப்படுத்தும், எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்கும். இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு விசித்திரமான மூளையோட சொந்தக்காரரை பற்றி தான் இந்த வீடியோவில், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை சொன்னவர் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரோட பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட விசித்திரமான சில குணநலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பெக்யூலியரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் 10 மணி நேரம் கம்மி இல்லாமல் நல்லா நிம்மதியாக தூங்குவாராங்க. இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கூட அவருக்கு தூக்கத்தில் தோணினது தான் அப்படிங்கிறத அவரை சொல்லியிருக்காரு. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உடற்பயிற்சியும் முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவர் சராசரியாக குறைஞ்சபட்சம் 1.5 மைல் நடப்பாருன்னு சொல்லி கேள்விப்படுறோம். நடக்கிறது எவ்வளோ நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறத விட நடந்துட்டே ஒரு விஷயத்தை யோசித்தோம்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்கிறது ஐதீகமும் கூட. இதை அவர் ஒரு கோட்டில் கூட சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு லாஜிக் தெரிஞ்சால் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் தான் போக முடியும், ஆனால் இமேஜினேஷன் பவர் ஒன்று நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே வேணால் போக முடியும்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு பிரெயின் நல்லா செயல்படுறதுக்கு தூக்கமும் நடைப்பயிற்சியும் அவசியம்னு அவர் வாழ்க்கை முறையிலேருந்து தெரியுது. நம்ம பிரெயினுக்கு இன்னொரு தேவையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ். ஐன்ஸ்டீன் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போது அவங்க பக்கத்தில் எந்த புழு பூச்சி ஓடிட்டு இருந்தாலும் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்குவாராம். பேர் கிரில்ஸோட சொந்தக்காரரோ அந்த மாதிரி புழு பூச்சி சாப்பிட்டதுனால அவர் பிரெயின் வினோதமா அப்படின்னு கேட்குறீங்களா? இயற்கையாகவே அவரோட மூளை அப்படிங்கிறது ஒரு வினோதமான மூளை தான். அப்படி என்ன வினோதம்னு கேட்குறீங்களா? சராசரியாக ஒரு நார்மல் பிரெயினை விட அவரோட பிரெயினில் 17% நியூரான்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதான வினோதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையில் வந்து ரிங்கிள்ஸ் அப்படிங்கிறப்படுற சுருக்கம் வந்து நிறைய இருக்கும். அந்த சுருக்கத்துலேயும் அவருக்கு ஒரு வினோதம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுருக்கம் மிஸ்ஸிங்காக இருந்தது, அதாவது ஒரு சுருக்கமே இல்லை. அந்த சுருக்கத்தோட பேர் பாரிட்டல் ஓபர்குலம் அப்படின்ற ஒரு சுருக்கம் அவரோட பிரெயினில் இல்லவே இல்லை. மூன்றாவது வினோதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பிரெயினை விட அவரோட பிரெயினோட வெயிட்டு வேறுபட்டு இருந்தது. அவரோட பிரெயினோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1230 கிராம்ஸ் இருந்திருக்கு. அவரோட பிரெயினை பற்றி இவ்வளோ துல்லியமான தகவல்கள்லாம் எப்படி கிடச்சிதுன்னு பார்க்குறீங்களா? அதுவும் ஒரு பெரிய கதை தான். அவரோட 76வது வருஷத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. அப்போது இன்டர்னல் ப்ளீடிங், அதாவது உள்ளே ரத்த கசிவு, ஹார்ட்டுக்குள்ளே இன்டர்னலாக ப்ளீடிங் நடந்திருக்கு. நினச்சிருந்தா அவர் வந்து சர்ஜரியில் அவரோட நாட்களை நீட்டித்திருக்க முடியும், ஆனால் அது வேண்டான்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால் அவரோட 76வது வயசில் அவர் வந்து காலமானார். அவர் காலமானதுக்கப்புறம் அவரோட உடல் கூராய்வு வந்து தாமஸ் ஹார்வே அப்படின்ற ஒரு டாக்டரால் பண்ணப்பட்டது. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஐன்ஸ்டீன் அவர்களோட மூளையை எடுத்துகிட்டு போய் 40 வருஷம் யாருக்கும் தெரியாமல் அவரோட பேஸ்மெண்ட்டில் வச்சுருந்திருக்கார். 40 வருஷம் அது யாருக்கும் தெரியாமல் வச்சதுக்கப்புறமா அவர் வந்து உலகத்துக்கு சொல்லியிருக்கார், இந்த மாதிரி நான் ஐன்ஸ்டீனோட பிரெயினை துண்டு துண்டாக வெட்டி, அதாவது 46 பீஸாக வெட்டி என்னோட பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறமா அது வந்து மட்டர் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியமில் டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு, இன்னும் அங்கே தான் இருக்குது. அவர் பிரெயினோட அப்நார்மல் குவாலிட்டிஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவர்ட் பிரெயினாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு அணுகுமுறையே அவங்களோடது வந்து வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. ஐன்ஸ்டீன் அவர்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறதே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிரெயின்ஸ், அதர் பீப்புள், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப சின்ன வயசுலேயே வயலின் வாசிக்கிறது, நிறையா சாங்ஸ் கேட்குறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். பட் 12, 13, 14, 15 இயர்ஸ்க்குள்ளேயே டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டிகிரல் கேல்குலஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு அதில் வந்து மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு திறமை எப்படி இருந்துச்சுங்கிறது ஒரு அதிசயம்தான். அவரோட டேலண்ட் அப்புறம் அவர் பெரிய ஜீனியஸ் அதெல்லாம் தாண்டி அவர் வெறு ரொம்ப ரொமான்டிக் பர்சன் அப்படின்னும் சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பர்சனல் லெட்டர்ஸ், அவரோட ஒய்ஃப்க்கு எழுதின லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அவரோட பொண்ணுக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கார். அண்ட் இன்னொரு கண்டிஷன் போட்டிருக்கார், என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இறந்து 20 வருஷம் கழித்து தான் நீங்கள் இந்த உலகத்துக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணப்பவே அந்த கிடைச்ச லெட்டர்ஸ் மாத்திரமே 3500 பக்கங்களை கவர் பண்ணியிருக்காங்க. அவருடைய தத்தெடுக்கப்பட்ட மார்காட்ன்ற ஒருத்தர் கிட்ட தான் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அவர்கிட்ட தான் இந்த கண்டிஷன்லாம் சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிருக்கார்.
மொத்தத்தில் இவர் ஒரு மியூசிக் லவர், ஒரு நேச்சர் லவர், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஜீனியஸ், இன்னும் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, இன்னும் நிறைய வீடியோ கூட பார்த்தாது. இந்த பூமியில் நல்லபடியாக வாழ இந்த பூமியை தாண்டி இருக்கிற விஷயம் தெரியணும்னு அவசியம் இல்லை, இந்த பூமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்றைக்கு நாம் இந்த பூமினால் ஜீர்ணிக்க முடியாத பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கொடுத்தோமோ பூமிக்கு கொடுத்தோமோ, அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத வைரஸை நமக்கு பூமி கொடுத்துருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.